பவானி வர்சஸ் டெல்லி ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது டெல்லியோட ஸ்ட்ரென்த் அவருடைய ஃபைட்டிங் சீன்ல காமிச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் பவானியோட ஸ்ட்ரென்த் இதை விட அதிகம் தான். ஏன்னா அவருக்கு ஒரு பஞ்சிலே கொல்லக்கூடிய அளவிற்கு திறமை இருக்கும், அந்த அளவுக்கு அவருடைய கையில பவர் இருக்கும். ஸோ ஸ்ட்ரென்த்தை பொறுத்தளவு பவானிக்கு தான் அதிகம். அண்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பவானிக்கு நல்லா ஃபைட் பண்ண தெரியும், பட் கன்ஸ் மாதிரியான வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. அண்ட் டெல்லிக்கும் நல்லா ஃபைட் பண்ண தெரியும். அண்ட் கிளைமேக்ஸ் சீன்ல கன்ஸ் பத்தின நாலேஜ் இல்லாட்டியும் அந்த போலீஸ் உதவியால கன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ ஸ்கில்ஸை பொறுத்தளவு டெல்லிக்கு தான் அதிகம். அண்ட் ஐக்கியூ அப்படின்னு பார்க்கும்போது டெல்லியோட ஐக்கியூவை இந்த ஒரு சீன்ல படத்துல வெளிப்படுத்திருப்பாங்க. பட் இதை விட பவானிக்கு ஐக்கியூ லெவல் அதிகம் தான். ஏன்னா சிறுவர் ஜெயில இருந்து தப்பிச்சு அவருடைய எதிர்கிட்டே போய் அவரை கொல்லாம அவர்கிட்ட டீல் பேசி பெரியால் ஆகி கடைசியில் அவரையே கொண்டு இப்படி அவருடைய ஐக்கியூ லெவலை படத்துல பயங்கரமாவே வெளிப்படுத்திருப்பாங்க. ஸோ ஐக்கியூ லெவல் பவானிக்கு தான் அதிகம். அண்ட் ஸ்டாமினா அப்படின்னு பார்க்கும்போது பவானியோட ஸ்டாமினாவை நல்லாவே காமிச்சிருந்தாலும் அவர் காப்புனால அடிவாங்கின பிறகு ரொம்பவே வீக்னஸ் ஆயிடுவாரு, அவரால் தாங்க முடியாது. அண்ட் டெல்லியை பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய கத்தி குத்து வாங்கினாலும் அடி வாங்கினாலும் எவ்வளோ பேர் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவிற்கு அவருக்கு ஸ்டாமினா இருக்கும். ஸோ ஸ்டாமினாவை பொறுத்தளவு டெல்லிக்கு தான் அதிகம். அண்ட் ஃபைட்டிங் ஸ்பீடு அப்படின்னு பார்க்கும்போது பவானி ஒரு ஆளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே ரொம்பவே திணறுவாரு, பட் டெல்லி அசால்ட்டாக அத்தனை பேரை கண்ட்ரோல் பண்ணி பயங்கரமாக ஃபைட் பண்ணுவாரு. ஸோ டெல்லிக்கு தான் ஃபைட்டிங் ஸ்பீடு அதிகம். அண்ட் வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது டெல்லிக்கு அவருடைய மகள் மிகப்பெரிய வீக்னஸாகவே இருக்கும், பட் பவானிக்கு வீக்னஸ் அப்படிங்கிறது படத்தில் காமிச்சிக்க மாட்டாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ரெண்டு கேரக்டருமே ஈக்குவலான பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். ஸோ ரெண்டு கேரக்டருமே பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, இந்த ரெண்டு கேரக்டர்ஸில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் எது அப்படின்னு மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.